வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகர்வு குறித்தும் டெல்டா மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கனமழை எச்சரிக்கை பற்றியும் விரிவாக விவரிக்கிறார் நமது செய்தியாளர் வேதவள்ளி. தென்கிழக்கு வங்கக்கடல உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைஞ்சு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்திருக்கு. இது 24 மணி நேரத்திற்குள்ளாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க. தற்போதைய நிலை எவ்வாறாக இருக்கிறது அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாக மாறி இருக்கக்கூடிய எந்த அளவுக்கு அந்த மேகக்கூட்டங்கள் பரவி கிடக்கிறது என்பதை இதை மூலமாக நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் நம்ம ஆழ்ந்து பார்க்கணும் அப்படின்னா அடுத்த 6 மணி நேரத்திற்குள்ளாக அந்த மேகம் எந்த அளவுக்கு பரவலாக மாறப்போகிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இலங்கை டெல்டாவை நோக்கி அது நகரக்கூடியதாக பார்க்கிறோம். இதுவே அடுத்த 48 மணி நேரத்திற்குள்ள எந்த அளவுக்கு தீவிரமடைய போகுது அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கிறோம். 48 மணி நேரத்திற்குள்ளாக இந்த அளவுக்கு தீவிரமடைய போகிறது. 72 மணி நேரத்திற்குள்ளாக எந்த அளவுக்கு தீவிரமடையும் அப்படின்னு பார்த்தோம்னா அதோடைய தீவிரத்தன்மை எப்படி இருக்க போகிறது அப்படின்றத இதை பார்த்தா நம்மால நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அது நீல நிறம்ல ஆரம்பிச்சு மஞ்சள் நிறத்தில் ஆரம்பிச்சு அந்த தீவிரத்தன்மை படிப்படியாக உயர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்றது தான் இது நமக்கு காட்டுது. ஒட்டுமொத்தமாக கடலோர மாவட்டங்கள் அனைத்துமே இதனுக்கு உள்ளாக வருவதை நம்மால பார்க்க முடிகிறது. கடலோர மாவட்டங்கள்ல பரவலாகவே கனமழை அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பாக டெல்டா உள்ளிட்ட கடலோர மாவட்டங்கள்ல நாம மிக கனமழையிலிருந்து அதி கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற தகவல் தான் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த அளவுக்கு மேகக்கூட்டங்கள் பரவலாக இருக்கிறது அப்படின்றத பார்க்கிறோம். எந்தெந்த பகுதிகளில் அதி கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு என்பது குறித்து வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. எந்தெந்த இடங்கள் அவங்க சொல்றாங்க அப்படின்றத இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். 26 தேதி பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை போன்ற மாவட்டங்களில் அதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு என்பதாக ரெட் அலர்ட் விடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விழுப்புரம், கடலூர், அரியலூர், தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை போன்ற மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னும், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, ராமநாதபுரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் நமக்கு ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. இது 26 தேதிக்கான நிலவரமாக நம்ம புரிந்து கொள்ளலாம். அதே போல 27 தேதியும் கனமழை தொடரப்போகுது. 27 தேதியிலிருந்து சென்னைக்கும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம கடலூர், மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. அரியலூர், திருவாரூர், நாகை, தஞ்சை, புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் எச்சரிக்கையும், சிவகங்கை, ராமநாதபுரம், திருச்சி, கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுல குறிப்பா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சலனம் நம்மை நோக்கி நகர்ந்து வர வர சிஸ்டம் ஸ்டால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது, அதாவது நிலைத்து நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எந்த பகுதியில் அப்படின்னு பார்த்தோம்னா டெல்டாவிற்கு அருகே அந்த சலனம் வந்து நிலைத்து நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவ்வாறாக நிற்கும் போது நமக்கு தொடர்ச்சியாக மேகக்கூட்டங்கள் உள்ளே வர 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 நமக்கு அந்த மழையுடைய தீவிரத்தன்மை அப்படின்றது படிப்படியாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 26 தேதி அதாவது நாளையிலிருந்து சென்னையிலையும் மழை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்று இரவு டெல்டாவில் மழை பெய்ய தொடங்கிவிடும். நாளை, நாளை மறுநாள், அதற்கு அடுத்த நாளும் பரவலாக டெல்டாவிலையும் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களையும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம்.